நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மா, நான் தான் பேசுறேன். சொல்லுப்பா. மீனாட்சி உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருமா? ஐயோ, அந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வர்றாரு? என்னமா இதுவும் தெரியாத மாதிரி பேசுற? பொண்ணோட கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வர்றாரு. அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்குடா? ஆபீஸ்க்கு வர சொல்லி நீயே பேசி அனுப்பிடு. அவர் இங்க வந்துட்டு தான் அங்க வந்துட்டு இருக்காரு. இது பேசினாலும் நமக்குள்ள அப்புறம் பேசிக்கலாம். அவர்கிட்ட மூஞ்செல்லாம் காட்டாத, நல்லபடியா பேசி அனுப்பு. அப்பா அவர் இங்க வரவேணா சொல்லுப்பா, உங்க அப்பா வேற வீட்ல இல்ல. மா அவர் கிளம்பிட்டாருமா? உன் கல்யாணத்தை பத்தி நாங்களே பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள எதுக்குடா அவரை இங்க வர சொன்ன? உனக்கு அவ்வளவுதான் என் மேல மரியாதை இல்ல? மா ஆரம்பிக்காத, அவரே கிளம்பி வந்துட்டாரு. ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் சாயந்தரம் வந்துடுறேன். டேய் டேய் டேய், நான் அப்புறம் பேசுறேன்மா. வெய், நான் சொல்றத கேளுடா. கொஞ்சம் யார்மா போன்ல? சரவணன்டி. என்னவா? திருநெல்வேலியில இருந்து மீனாட்சியோட அப்பா வராராம், ஏதோ பேசுறதுக்கு. லூசாமா அவரு, எதுமே சொல்லாம திடுதிப்புன்னு வந்து நிக்க போறாரா? இதத்தான் நானும் அவங்கிட்ட கேட்டேன். என்னைக்கு அவன் என்ன ஒழுங்கா மதிச்சு பதில் சொல்லிருக்கான் இன்னைக்கு சொல்றதுக்கு? நான் திருநெல்வேலியில இருந்து வரமா, மீனாட்சியோட அப்பா. ஓ, நீங்க தான் மீனாட்சியோட அப்பாவா? ஆ, நீங்க சரவணனோட அக்காவா? பொண்ணு பாக்குறதுக்கு நீங்க வரல இல்ல? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. நல்லா இருக்கீங்களாமா? உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் வர வழியில மோர் குடிச்சிட்டு வந்தேன். எங்க வீட்டுல எதுவும் சாப்பிட கூடாதுங்கிற முடிவோட வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னமா நீங்க, தாகமா இருக்கேன்னு மோர் குடிச்சேன், உடனே எதுவும் வேண்டான்னுதான் அப்படி சொன்னேன். நம்புற மாதிரி இல்லையே. சரி, கொஞ்சம் மோர் கொடுமா. பரவாயில்ல பரவாயில்ல, வேணாம்னா விடுங்க. சார் வீட்டில் இல்லையம்மா? இல்லை, வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. சார் வந்து என்ன பார்த்தாரு, நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுனால நாங்க பண்ணது மட்டும்தான் தப்பு இல்ல, நீங்க நடந்துகிட்ட முறையும் தப்பு தான். இல்லம்மா, நான் அப்படிலாம் யோசிக்கலம்மா. அவர் வந்து பார்த்தாருன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்ப எதுக்குமா பழசெல்லாம் பேசிக்கிட்டு நடக்க வேண்டியதை பேசுவோமே. என்ன பேசணும்? நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கட்டிக்கு போறவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் முறையா பார்த்து சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க, அவன் தான் ஏதோ சின்ன பையன், சண்டை போட்டவங்க வீட்லயே சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் உடனே கிளம்பி வந்துட்டீங்க. என்னம்மா சொல்றீங்க? இத பாருங்க, எனக்கும் என் பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இல்ல. எப்படி பேசுறீங்க சார்? அன்னைக்கு என்னை பார்த்து அவ்வளவு தூரம் பேசிட்டு போனாரு, உங்ககிட்ட கலந்துட்டு தான் பேசிருப்பாரு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பாவும் பிள்ளையும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு ஆட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நம்ம விருப்பத்துக்கு இதுல என்னமா இருக்கு, பிள்ளைங்க விருப்பம் தானே முக்கியம். எங்க வீட்டுல கூட பெருசா இதை பத்தி யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஆனா சரவண மீனாட்சி விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேம்மா. பாருங்க, அவன் வேணும்னா உங்க பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால நீங்க பண்ணதெல்லாம் மறந்துடுவான். ஆனா என்னால மறக்க முடியாது. அவனை அடிச்சது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது, எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளிங்க மாதிரி நிக்க வச்சது, எல்லாத்தையும் நாங்க மறந்துடுவோம் நீங்க நினைச்சிட்டீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணுங்க. அவளை எப்படி இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க முடியும்? அதுவும் எவன் கூடயே அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு அவளே ஒத்துக்கிட்டா. அம்மா கொஞ்சம் நிறுத்துங்க, இப்ப எதுக்கு மீனாட்சியை பத்தி பேசுறீங்க? பாருங்க, உங்க பொண்ணு நல்லவளோ கெட்டவளோ அது எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முழு மனசோட நாங்க அவளை ஏத்துக்க முடியாது.
அவள பாக்கறப்பெல்லாம் நீங்க எங்களை அடிச்சி துரத்துனது தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால இந்த கல்யாணம் நடக்காம இருக்கறதா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது. அதையும் மீறி நீங்க அடம் பிடிச்சு என் தம்பிய கவுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம். நாளைக்கு உங்க பொண்ணு வாழ வட்டியே வந்தேன்னா எங்களுக்கு கேட்க கூடாது.